வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள், இதில் எடுத்துக்காட்டு 9 இல் 31 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மதிப்பிடுக. இன்டகரல் 0 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ காஸ் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதில் இருக்கக்கூடிய என் என்பது ஓர் மிகை முழுக்கள் ஆகும். இதனுடைய தொகையீட்டு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், ஒரு இயற்கணித கோவை இருக்குது, ஒரு முக்கோணவியல் விகிதம் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம பகுதி தொகையிடலின் பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் பயன்படுத்தும். இங்கே இருக்குது பாருங்கள், இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் எதை நம்ம யூவாக எடுக்கணும்னா, அந்த இயற்கணித கோவை இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம யூவாக எடுக்க போகிறோம். பாருங்கள், யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், சரியா? மிச்சம் இருக்குது இருக்கு இல்லையா, காஸ் என்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், அதை வந்து நம்ம டிவின்னு எடுக்கணும். டிவி ஈக்குவல் டு காஸ் என்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ், சரியா? இதை வகையிடணும், யூவை நம்ம வகையிடுறோம். அப்போ யூ டேஷ் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 2x, அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பாருங்கள், யூ டபுள் டேஷ், இதை இன்னொரு தடவை வகையிட போகிறோம். எக்ஸை எக்ஸை பொறுத்த வகையிட்டால் 1, அப்போ ஓ 2. அதுக்கடுத்து யூ ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சா ஆன்சர் 0 ஆயிரும். நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். இங்கே நம்ம தொகையிடணும், சரியா? எதை தொகையிட போகிறோம், டிவியை தொகையிட்டோம்னா வி, காஸ் எக்ஸை தொகையிட்டோம்னா சைன் எக்ஸு, சைன் எக்ஸ், எக்ஸுக்கு போல என்எக்ஸ் இருக்கா, அதனால் என்எக்ஸு. மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும், இதான் வி. அதுக்கடுத்தது வி 1, திரும்ப இதை வகையிட போகிறோம். சைன் எக்ஸை வகையில் தொகையிட போகிறோம், சைன் எக்ஸை தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் எக்ஸு, மைனஸ் காஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்எக்ஸு, இந்த என் அப்படியே வந்துடும். மறக்காமல் இந்த எக்ஸோட கெழுவு கொண்டு வகுக்கணும், எக்ஸோட கெழு என்ன இருக்குது, என் அந்த எண்ணை கொண்டு வகுக்கணும், அதாவது பகுதியில் எழுதணும். ஈக்குவல் டு மைனஸ் காஸ் என்எக்ஸ் அப்படியே வந்துடும். என்ன என்னையும் பெருக்குனா என் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், ஈக்குவல் டு இன்னொரு தடவை இது பண்ண போகிறோம், தொகையிட போகிறோம். வி 2 ஈக்குவல் டு, இங்கே இருக்கா மைனஸ் அப்படியே வந்துடும், காஸை நம்ம தொகையிட்டோம்னா சைன் எக்ஸு, சைன் எக்ஸுக்கு பல என்ன இருக்குது, என் இருக்குது, அதனால் என்எக்ஸ், என்எக்ஸ் இருக்கிறதுனால என்எக்ஸ் பை இந்த என் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும், எக்ஸோட கெழு என்ன இருக்குது, என்ன என் இருக்கா, என்னை கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என் ஸ்கொயரையும் என்எம் பெருக்குனா என்னின் அடுக்கு 3, சரியா? போதும், நம்ம என்ன செஞ்சிட்டோம், தொகையிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அடுத்து நம்ம தொகையிட்டால் 0 தான் வரும், நம்ம இதோட நிறுத்திக்கலாம், சரியா? இப்போ கணக்கு எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள், கணக்கில் என்ன இருக்குது, இன்டகரல் 0 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ காஸ் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுத போகிறோம். யூவி, யூன்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயர், வீன்றது என்ன, சைன் என்எக்ஸ் பை என்ன. அதுக்கடுத்து ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், ஃபார்முலா இருக்கிற மைனஸ் யூ டேஷ், யூ டேஷ் பாருங்கள், 2x. அதுக்கடுத்து இங்கே வி 1 பாருங்கள், என்ன இருக்குது, மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் ஸ்கொயர், சரியா? அடுத்தது இந்த ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ் அப்படியே வந்துடும், யூ டபுள் டேஷ் இன்ட்டு வி 2, யூ டபுள் டேஷோட மதிப்பு 2 இன்ட்டு வி 2வோட மதிப்பு மைனஸ் சைன் என்எக்ஸ் பை என்னின் அடுக்கு 3, என்னின் அடுக்கு 3, சரியா? இதுக்கு வந்து என்னது மதிப்புகள், இதெல்லாம் தொகையிட்டுட்டோம். இதோட தொகையீட்டு மதிப்புகள் 0 பை வரைக்கும், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல அப்பர் லிமிட் பிரதி இல்லாமல் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கி எழுதுனா எழுதிடலாம். என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் என்எக்ஸ் பை என்னு, மைனஸை மைனஸை பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2x இன்ட்டு காஸ் என்எக்ஸு பை என் ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு சைன் என்எக்ஸு பை என்னின் அடுக்கு 3, சுருக்கி எழுதிட்டோமா? தொகையீட்டு மதிப்பு 0 பை வரைக்கும். இப்போது மதிப்புகளை பிரதி இல்லாமல் பாருங்கள், ஈக்குவல் டு முதல்ல அப்பர் லிமிட்ஸ், இங்கே என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக பை, அப்போது இந்த இடத்துல பை ஸ்கொயர், சைன் என் அப்படி வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக பையு பை என்னு, ப்ளஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக பையு காஸ் என் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக பை பை என் ஸ்கொயர், மைனஸ் 2 சைன் என் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக பையே
பை என்னின் அடுக்கு 3. என்ன செஞ்சிட்டோம், அப்பர் லிமிட்டை நம்ம பிரதிட்டுட்டோம், மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட் பாருங்கள் என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 0 சைனஸ் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0, 0 ரெண்டு பேர்னா 0, 0 காஸ் என்எக்ஸ் பேர்னா 0, அப்போ முழுசாக 0 ஆயிரும். மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 0, அப்போ 0 என்னையும் பேர்னா 0, அப்போ சைன் 0, சைன் 0 மதிப்பு 0, 0 ரெண்டு பேர்னா 0 தான், வகுத்தில் என்ன வந்தாச்சுன்னு முழுசாக என்னாயிரும், 0 மாறிவிடும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இது சுருக்க போகிறோம், ஈக்குவல் டு பை ஸ்கொயர் அப்படியே வந்துடும், சைன் என் பை, சைன் என் பையோட மதிப்பு 0 பை என்னு அப்படியே வந்துடும், ப்ளஸ் 2 பை அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், காஸ் என் பையோட மதிப்பு மைனஸ் 1 அடுக்கு என், அப்போ இந்த காஸ் என் பைக்கு நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் 1 அடுக்கு என் பை என் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து பாருங்கள், மைனஸ் 2 அப்படியே வந்துடும், சைன் என் பை, சைன் என் பையோட மதிப்பு 0 பை என்னின் அடுக்கு 3 மைனஸ், இது ஃபுல்லாகவே 0 தான், அப்போ 0 சரியா, இல்லை நீங்கள் எழுதாமல் விட்டுட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இதோட மதிப்பு என்ன ஆயிரும், முழுசாக 0 ஆயிரும். இந்த இடத்துல இது அப்படியே வந்துடும், 2 பை மைனஸ் 1 அடுக்கு என் பை என் ஸ்கொயர், இது ஃபுல்லாகவே 0, 0 ரெண்டு பேர் 0, 0 என்ன 0 தான், அந்த 0 ஆகப்படுறது கிடையாது, விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 0 மதிப்பு கிடையாது, விட்டுடலாம். நமக்கு ஆன்சர் என்ன மட்டும் வரும், கடைசி ஆன்சர் 2 பை இன்ட்டு மைனஸ் 1 அடுக்கு என் பை என் ஸ்கொயர், இதுதான் நமக்கு தேவையான எதனுடைய தொகையீட்டு மதிப்பு, இன்டகரல் 0 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட தொகையீட்டு மதிப்பு சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.